ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வர்ஷனோட பர்த்டே செலிப்ரேஷன். அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங்லேருந்து எந்த டெக்கரேஷனும் கிடையாது. சடனாக வந்து பார்த்தது ரொம்ப எமோஷன் ஆயிட்டா. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ, பல நாள் கனவே. யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வீட்டில் கேக் கட் பண்ணி பிரியாணி செஞ்சு ஒரு கெட் டுகெதர் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் எல்லாமே சர்ப்ரைஸாக இருந்தால் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அவங்க ஃபன் ஸ்டேஷன் போகணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் கூட்டிகிட்டு போகல. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கே தெரியாது நம்ம ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கொண்டு போயிட்டு ஃபன் ஸ்டேஷனில் விட்டுட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் விளையாடினாங்க, டயர்டாக விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்களா டைம் முடிஞ்சிச்சு போதும்னு சொல்கிற வரைக்கும் அவங்க வெளியவே வரல. நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 1500 பேக்கேஜ் எடுத்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 5 hours கொடுத்தாங்க, 4 பேரும் சேர்ந்து 1 hour 15 minutes நல்லா விளையாடினாங்க. ரொம்ப நேரம் விளையாடினதில் நல்ல பசி எடுத்துக்கிச்சு. அங்கேருந்து எல்லோரும் அப்படியே ஹோட்டல் போனோம். காட்பாடியில் இருக்க அபிருச்சி ஹோட்டல் போயிருந்தோம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணோம். எல்லோரும் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். இந்த டே ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப மெமரபிள் டேவாக எங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.